பிஏ படித்தவங்களா நாயின்னு சொல்கிறதுக்கு வந்து நான் அது ரொம்ப தப்பான விஷயம் தானே. அது எப்படின்னா நாய கிராஜுவேட்டை போயிட்டு ஒரு நாயோட கம்பேர் பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம் தான். அது வந்துட்டு எல்லாத்துக்குமே அவங்க தான் ரீசன் நினச்சா அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல. எல்லாமே நாங்கள் எஃபர்ட் போடுறது, எங்கள் ஃபேமிலி எஃபர்ட் போடுறது. அது எப்படின்னா நாய் கூட பிஏ படிக்கும், அதுக்கு நான் வாய்ப்பு வச்சேன் உண்டு. எப்படி நாயும் மனுஷங்க ஒன்றா அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது நாங்கள் படிக்கிறோம், எங்கள் பேரண்ட்ஸ் படிக்க வைக்கிறாங்க, எங்களோட இதுக்காக நாங்கள் படிக்கிறோம். அப்படி பார்த்தா ஏடிஎம்கே வந்துட்டு லேப்டாப்லாம் கொடுத்தாங்க, இவங்க வந்துட்டு அதை ஸ்டாப் தான் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா இவங்க எங்களோட அந்த கரியர் இதை வந்துட்டு அவங்க இதுதான் பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் பண்ணால் எஃபெக்டாக அந்த கட்சி வராமல் இருக்கலாம், அந்த திமுகவும் ஒன்று இருக்காமல் இருக்கலாம். அதுக்கு எப்படி போடுவாங்க இதுமாரி பேசினா? எலெக்ஷன்லேருந்து ஒரு நல்லதாக பேசணும், இதுமாரி டிஎஸ் இதுமாரி பேசிட்டு இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் பாருங்களேன், இப்போ கூட போய் பாருங்கள். நாங்களாம் போகிறதுக்கு வழி இருக்காது, அவ்வளோ இப்போ போனோம்னா காலியாக இருக்குது. 25,000 ரூபாய் ஃபைனு, பேரண்ட்ஸ் வந்து கைது பண்ணுவாங்க. எந்த செஷனில் இது மாதிரி வந்து கைது பண்ணிங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு ஃபைன் போட்டிருக்காங்கன்னு தெரியல, எனக்கு இது வரைக்கும் தெரியல. அந்த வழிக்கு போகவே முடியல, லேடிஸ் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நாங்கள் போகிறதுக்கே எங்களுக்கே பயமாக இருக்குது. நாங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து வச்சிங்க சபையிலேருந்து ஒரு பஸ் ஸ்டாப் கூட கிடையாது. நைட்டு 8 மணி மேலே ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்க முடியலங்க. Open challenge na vekkra India's number one AI empowered institution JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN institution Kumarapalayam. தீமுக்காவோட மூத்த தலைவர் ஆர்எஸ் பாதி என்ன சொல்லிருக்காருனா, இப்போ வந்து நாய் கூட பிஏ படிச்சிருதுன்னு சொல்லிருக்காரு. அத பத்தி என்ன சொல்ற நினைக்கிறீங்க? நாய் கூட பிஏ படிச்சியா? நாய் நாய் நம்மள மாதிரி அறிவுள்ள ஜீவியா? இல்லை நம்ம போசுனா போகுது, சாப்பாடு வச்சா சாப்பிட போகுது. நம்ம படிக்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். அந்த அந்த கஷ்டம் நமக்கு என்ன நம்ம தெரியும். நம்ம அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்கிற அவங்களுக்கு தெரியும். அவங்க இந்த கட்சியில் இருக்காங்க, 1000 பேஸ்ட்டு போவாங்க, அவங்க நம்மளை காசு கட்டுறாங்க, ஃபீஸ் கட்டுறாங்க, அதெல்லாம் என்ன நியாயமாக எனக்கு ஒன்றும் புரியல. நான் அது ரொம்ப தப்பான விஷயம் தானே. அது எப்படின்னா நான் கிராஜுவேட்டை போயிட்டு ஒரு நாயோட கம்பேர் பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம் தான். அது அப்படி என்னதான் இருந்தாலும் அது அவர் அப்படி பேசியிருக்கூடாதுங்க. தப்பு தானே, யார் வேணாலும் என்ன நினச்சாலும் படிக்கலாம் இல்லை. அது எப்படி நாயோட கம்பேர் பண்ணுறது? அது வந்துட்டு எல்லாத்துக்குமே அவங்க தான் ரீசன் நினச்சா அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல. எல்லாமே நாங்கள் எஃபர்ட் போடுறது, எங்கள் ஃபேமிலி எஃபர்ட் போட்டு அதுக்கு அவங்க தட்டிட்டு போனால் என்ன பண்ணுறது பேரெல்லாம்? ஸோ அவங்க எப்படி ரீசன் ஆவாங்க? அது தப்பு தானா? அப்படி யாரும் பேசக்கூடாது. இல்லை அது தப்பு தான். அது எப்படின்னா நாய் கூட பிஏ படிக்கும், அதுக்கு நான் வாய்ப்பு வச்சேன் உண்டு. நாங்கள் அப்பா அம்மாவுக்கு கஷ்டப்பட்டு சேர்ந்து படுக்க வைக்கிறாங்க, நாங்கள் படிக்கிறோம், எங்கள் உழைப்பில் நாங்கள் படிக்கிறோம், நாங்கள் அரசியல் நாங்கள் எப்படி வேணாலும் பேசுவாங்கண்ணா. எப்படி நாயும் மனுஷன் ஒன்றா அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது படிக்கிறவங்க எங்கே இருக்காங்க அவர் எங்கே சொல்கிறாரு? அப்படி பிஏ படித்தவங்களா நாயின்னு சொல்கிறதுக்கு வந்து அவர் யார் குறிப்பிட்டு சொல்கிறாரோ அவங்களுக்கு அந்த அர்த்தம் புரியும். அவங்க என்ன கிளைம் பண்ணிக்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் படித்தது காரணம் தான், அவங்க படித்து நீங்கள்லாம் படித்து வேலைக்கு வந்ததே காரணம் தான், இல்லைனா நீங்கள் படித்ததே நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைண்ணா, அது அவங்கவுங்க திறமை, அவங்க படித்தது. அது தப்பு. நாங்கள் படிக்கிறோம், எங்கள் பேரண்ட்ஸ் படிக்க வைக்கிறாங்க, எங்களோட இதுக்காக நாங்கள் படிக்கிறோம். அது எப்படி அவங்க அப்படி சொல்லணும்? அது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க கொடுக்கல, ஆனால் அதை எடுத்துக்கிறது நம்மளோட எஃபர்ட்ஸ் தான். அது நமக்கு கிடைக்கணும்னா நம்ம எஃபர்ட்ஸ் போட்டால் தான். பிச்சைன்னு போட்டால் அப்போ இப்போ நாங்கள் இருக்கிற வீடு சம்பளம் அவங்களா கொடுக்குறாங்க, அந்த வாடகை காசு அவங்களா கொடுக்குறாங்க. எங்கள் அம்மா அம்மா பெற்ற வளர்த்து அவங்க வேலைக்கு போய் அவங்க கட்டுறாங்க, அவங்க தான் இந்த சட்டை பேண்ட் அவங்க தான் எனக்கு வாங்கி தராங்க. எல்லாமே அப்போ அவனை அப்போ அவனே என்ன பெற்றாரு, பெற்றது எங்கள் அம்மா அப்பா, அவங்க தான் எனக்கு எல்லாம் வாங்கி தராங்க. அவர் சொல்லிட்டு போனால் அவங்க கட்சிக்கு வந்தால் அவங்க இதுனா சொல்கிறது, அவங்க கட்சி இப்போ அவங்க மேலே வரணும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம தான் பண்ண முடியாது. இப்போல்லாம் ஒருத்தரும் அவங்களோட தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து இருக்குண்ணா. அவங்க சில பேர் படிக்கிறாங்க, இப்போ எல்லோரும் படிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு 12th முடித்தவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100% பேர் இருக்காங்கன்னா அதில் அதிகபட்சமே ஒரு 40% தான் அடுத்து காலேஜே போகிறானுங்க. 60% அப்படியே பார்ட் டைமு வேலை அப்படி தான் ஒரு சுற்றுறாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே டிஎம்கே தான் காரணம் சொல்லணும். அப்போ 60% அது வந்து எந்த கணக்கில் எடுத்துக்கிறது? ஸோ அது மொத்தமாக அவங்க தான் காரணம் இல்லை, ஒவ்வொருத்தங்கள இன்ட்ரெஸ்ட் பொறுத்து இருக்குது. இப்போ அது எப்படி அவங்க அப்பா அம்மா போகிறவங்க சம்பாரிச்சு போகிறாங்க, அவங்க ஸ்கூல் வராங்க, அது அவங்க அப்பா அம்மா படி கேட்குறது, அவர் எப்படி சொல்லலாம் மனுஷன் நாய் ஒன்றா? அப்படி அப்படி பார்த்தா ஏடிஎம்கே வந்துட்டு லேப்டாப்லாம் கொடுத்தாங்க, இவங்க வந்துட்டு அதை ஸ்டாப் தான் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா இவங்க எங்களோட அந்த கரியர் இதை வந்துட்டு அவங்க இது தான் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேலாம் வந்துட்டு எதுவுமே பண்ணலை, எங்களோட கிரெடிட்ஸ் அவங்க எடுத்துக்கவும் முடியாது. எல்லாத்துக்குமே நாங்களும் எங்கள் ஃபேமிலியும் தான் ரீசனு. அந்த வார்த்தையை தவிர்க்கலாம். எல்லாரும் படிப்புன்றது எல்லாருக்கும் சம உரிமை. இது வந்து டிஎம்கே வந்து எலெக்ஷனில் எஃபெக்ட் ஆகுமா இது மாதிரி பேசுறது? ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு டவுன்ஃபால் தான் ப்ரோ கிரியேட் பண்ணும். அவங்களுக்கு ரொம்ப ஓட்ஸ்லாம் கிடைக்காது, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இருப்போம். அது அவங்க இப்படி பேசினது இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட ஓட்டு கிடைக்குமான்ற டவுட்டு தான். இப்பெல்லாம் பேசினா கம்பேர் பண்ணி பேசினா இப்படிலாம் பண்ணால் எஃபெக்டாக அந்த கட்சி வராமல் இருக்கலாம், அந்த திமுகவும் ஒன்று இருக்காமல் இருக்கலாம், அது இப்படி பேசுகிறவங்க இருக்காமல் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு யாருமே அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கண்டிப்பாக தோற்றுருவாங்க எனக்கு தெரிஞ்சு. ட்ராப் இருக்கும் கண்டிப்பாக, இப்படிலாம் பேசலாம்.
இது போட மாட்டாங்கண்ணா. அப்படி எப்படின்னா அது அவரு எப்படி போடுவாங்க, வேற யாருக்காருக்கு போடுவாங்க, எப்படி போடுவாங்க? இதுமாரி பேசுனா எலெக்ஷன்லேருந்து ஒரு நல்லதா பேசணும், இதுமாரி டிஎஸ் இதுமாரி பேசிட்டு இருக்காங்க. திமுக வந்து இப்படிப்பட்ட தொண்டர்களை வச்சுக்கினே அந்த ஸ்டாலின் வந்து அவருக்கு நல்ல ஒரு மதிப்பு இருப்பு. இந்த மாதிரி தொண்டர்களை வச்சுக்கினா அந்த மதிப்பா இருக்குது இல்லாம போயிடும். ஆனா யங்ஸ்டர்ஸ் யாருமே அகைன்ஸ்டா பேசலையே, அவங்க எல்லாம் கடந்து போயிட்டு இருக்காங்களா? அது இன்னும் யாருமே, ஏன் நானே இன்னும் நியூஸ் எல்லாம் பாக்கலண்ணா, எனக்கே தெரியாது. ஸோ அது யார் மூலியமாவது கேட்டு தெரிஞ்சா மேபி அதுக்கு ரியாக்ட் ஆகலாம். எனக்கு கோவம் கண்டிப்பா வரும் யங்ஸ்டர்ஸ்க்கு, அந்த மாதிரி நாய் கூட கம்பேர் பண்றதுலாம் வந்துட்டு சத்தியமா கோவம் வரும். இப்ப இருக்கிற யூத் லீடர்ஸ்ல யாரு ரொம்ப யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்றா? நான் நாலு பேர் சொல்றேன், உதயநிதி, அண்ணாமலை, சீமான், விஜய். இப்போ இருக்கிற தலைவர் பார்த்தீங்கன்னா சீமான் தான் இருக்காரு, இளைய தலைவர் தான் ப்ரோ இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சீமானுக்கு பதிலாக பரவாயில்ல, ஏன்னா அவர் நாட்டுக்கு என்னென்ன பண்ணுமோ அவர் யோசிக்கிறாரு. சீமான் இப்போ விஜய் வராரு. விஜய் சார் தான், விஜய் விஜய் தானா? விஜய் வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் எல்லாம் விஜய் தானே ஓட்டு போடுவாங்க. சீமான் தான் கொஞ்சம் இதே பேசுகிறாரு, அது ஸ்கூல் பசங்க காலேஜுக்காக கொஞ்சம் பேசுகிறாரு, அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கோம். சரி, இளைய தளபதி அடுத்து சிஎம் ஆகிட்டா அவர் என்ன யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன பண்ண நினைக்கிறீங்க? அவர் எல்லாத்துக்கும் பண்ணுவார், நல்லது தானே பண்ணுவார். அவர் வந்துட்டாருன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவர் இப்போ தானே ஃபஸ்ட் ஸ்டெப்பே எடுத்து வைக்கிறாரு. முதல்ல இதில் அவர் வின் பண்ணட்டும், அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாம் அவரை பற்றி பேசிக்கலாமே. அதாவது இப்போ இந்த 60% பேர் வந்து அப்படியே வேலை பார்த்துடுறாங்க ப்ரோ, 12th முடிச்சுட்டு. அது இல்லாமல் அவங்களுக்கும் வந்து காலேஜ் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அவங்க கிரியேட் பண்ணுற மாதிரி அவர் ஏதாவது பண்ணுவாருன்னு சொல்லி நம்புறோம். இப்போ நம்ம நாம் தம்பி ஆட்சி வந்தால் என்னென்ன பண்ணலாம்னு சொல்கிறீங்க யூத்துக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும்? வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும், இல்லாத பட்டவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அதுதான் அவர் ஆல்ரெடி நிறைய போட்டு வச்சிருக்காருன்னா, ஸோ அதுலேருந்து அவர் பண்ணால் போதும். அதாவது யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன பண்ணுறது, அவங்க ஸ்டடீஸு, அது இல்லாமல் இப்போது அவ்வளோ வேக்கன் கிடையாது, படித்தவங்களே வேலை இல்லாமல் ஸ்விக்கி ஓட்டுறது அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு பெர்மனண்ட்டாக கவர்மெண்ட் ஜாப் இல்லைனா வந்துட்டு ப்ரைவேட்லேயே வந்துட்டு நல்ல ஜாப் கிடைக்கிற மாதிரி ஒரு இது இருந்தால் போதும். சீமான் ஆட்சிக்கு வந்தால் ஃபஸ்ட்டு யங்ஸ்டர்ஸுக்கு வேலை வாய்ப்புனா. ஓகேவா? ரெண்டாவது இதுன்னு பார்த்தா நம்ம இந்த தமிழ் சமூகத்தை வந்து வளர்க்குறது தான் அவர் முதல் வேலையாக, எல்லா இடத்துலையும் அவர் அதான் சொல்கிறாரு. மற்றபடி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்திக்காரங்க நிறைய பேர் வந்துட்டாங்க, ஆனால் இந்திக்காரங்க வேலை செய்யக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் தமிழர்களும் ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கணும், அதுக்காக சீமான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருப்பார். இப்போ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 4500 பேர் படித்தாங்க, இப்போ அதே ஸ்கூலில் 1000 பேர் தான் படிக்கிறாங்க. மிச்சம் 4000 பேர் இல்லை, 4500 பேர் பசங்க, 3500 பசங்க எங்கே போனாங்க? அதே மாதிரி இப்போ பசங்களை வந்து ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னன்னே தெரில. அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் பாருங்களேன், இப்போ கூட போய் பாருங்கள், நாங்களாம் போகிறதுக்கு வழி இருக்காது அவ்வளோ. இப்போ போனோம்னா காலியாக இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நல்லா வழிநடத்தி நல்லா பெருசாக இது பண்ணணும், அப்படி தான் என்னோடய கோரிக்கை. பசங்களெல்லாம் இந்த டூ வீலரில் ஓட்டு விட்டு ரொம்ப இந்த பேரண்ட்டே வந்து டூ வீலர் வந்து வாங்கி கொடுத்து ஸ்கூலுக்கே அனுப்புகிறாங்க. ஈவினிங்கும் டியூஷனுக்கும் அந்த பைக்கை கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க லைசன்ஸும் கிடையாது, இது ஒரு சட்டமே இருக்குது. 25,000 ரூபாய் ஃபைனு, பேரண்ட்ஸ் வந்து கைது பண்ணுவாங்க. எந்த செஷனில் இது மாதிரி வந்து கைது பண்ணிங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு ஃபைன் போட்டிருக்காங்கன்னு தெரியல, எனக்கு இது வரைக்கும் தெரியல. இது வரைக்கும் ஒரு பேப்பர்லேயும் வரல, நியூஸ்லேயும் வரல. ஆனால் பசங்க நீங்கள் இயல்பாக நீங்கள் இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி நாங்கள் டெய்லியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பார்ப்போம் ஸ்கூல் யூனிஃபார்மோட. இப்போ ஒரு பொண்ணு பார்த்தேன், கவர்மெண்ட் ஸ்கூல் பொண்ணு பார்த்தேன் நான், பைக்கை வச்சுன்னு ஸ்கூல் வாசல்லேருந்து பைக் எடுத்து பைக்கை யூனிஃபார்மாக எடுத்துன்னு ஓட்டிகிட்ருக்கு. அதை யார் பார்க்குறா? இதே லைனில் போங்க, இதே லைனில் போங்க, லாஸ்ட் லெஃப்ட் திரும்புங்களா, அந்த ஒயின் ஷாப்பால் ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த பக்கம் மாடு பிரச்சனை, இந்த பக்கம் ஒயின் ஷாப் பிரச்சனை, அந்த பக்கம் தேட்டர் பிரச்சனை, அந்த வழிக்கு போகவே முடியல. லேடிஸ் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நாங்கள் போகிறதுக்கே எங்களுக்கே பயமாக இருக்குது. நாங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து வச்சிங்க சபையிலேருந்து ஒரு பஸ் ஸ்டாப் கூட கிடையாது, ஆனால் சொல்லிடலாம் ஏங்க எல்லாத்துலேயும் பஸ் ஸ்டாப் இருக்குன்னு. பஸ் ஸ்டாப் இருக்கிற இடத்துல மேல்கூரை கிடையாது, எல்லாருமே வெயிலில் தான் நிற்கிறாங்க, மழையில் தான் நிற்கிறாங்க. இதே என்ட்ரன்ஸில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்பில் காலையில் மட்டும் இந்த ஒரு 6 மணி வரைக்கும் தான் அந்த காத்திருப்பாங்க. அந்த 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா சமூக விரோதி தான் வந்து உட்காந்துரு. மாடுங்க, முக்கால்வாசி குடிகாரங்க தான் வந்து ஆக்கிரமிப்பு. ஏன்னா எங்கள் தொழிலை வந்து ரவுண்ட்ஸ் தொழில் தான், நாங்கள் பார்க்குறதுனால தான் உங்ககிட்ட சொல்கிறோம். இந்த பஸ் ஸ்டாப்பெலாம் கொஞ்சம் சீர்திருத்து பண்ணி வச்சு மக்களை உட்காந்து லேடிஸ் உட்காரத்துக்கு பஸ் ஸ்டாப்பில் இடம் இல்லை. இந்த லாஸ்ட் எண்டு போங்களேன், இந்த பஸ் ஸ்டாப்பு பார் ஆகிடுச்சு, இந்த ரங்கா தேட்டர் பஸ் ஸ்டாப்பு பார் ஆகிடுச்சு. அது 6 மணிக்கு மேலே போனால் லேடிஸ் நிற்க முடியாது பஸ் ஸ்டாப்லலாம், அவ்வளோ இதுவாக கஷ்டமாக படுறாங்க. இந்த ரங்கா தேட்டர் போகிற வழியில்
அந்த சைடில் வரவங்க ஆப்போசிட், ஏன்னா அங்கே வந்து பசங்களை வந்து கோச்சிங் கிளாஸ் போகிறாங்க, காய்கறி மார்க்கெட் இருக்குது, எல்லாமே இருக்கும் போது அந்த இடத்துல ஒயின் ஷாப் வச்சுட்டு போகிறதுக்கே வழி இல்லை. டெய்லியும் எதனா ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, ஒருத்தங்க கூட அங்கே அங்கே போயிட்டு கவனிக்கவே மாட்டுறாங்க. நைட்டு 8 மணி மேலே ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்க முடியலங்க. ஓப்பன் சேலஞ்ச் நான் வைக்கிறேன், யாரும் வந்தால் என்னை கேட்க சொல்லுங்கள். ஓப்பன் சேலஞ்ச், 8 மணி மேலே ஒரு பஸ் ஸ்டாப்பில் யாரும் உட்கார முடியல, எல்லாம் வந்து குடிச்சிட்டு வந்து உட்காந்துங்கன்னு அதை பேசுனீங்க. India's number one AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.